மாலை முரசு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஒரு சித்தர் யாருன்னு சொன்னாக்கா சட்டை முனிநாதர் இது என்ன சட்டை முனிநாதர்னு சொல்லி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன வரலாறு இருக்கா அவருடைய என்ன தான் வரலாறு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை சட்டை முனின்றதுக்கு என்ன அப்படின்றோம் அதுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்கள் இப்போது சட்டை முனி அதாவது சித்தரை என்னன்னாக்கா அவர் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய மகன் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட வந்து ரொம்ப சிரமப்படுறார் அதாவது விவசாயினா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்சு இது பண்ண முடியும் விவசாயம் இல்லாத டைமில் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது விவசாயமே சுத்தமாக இல்லை ஆறு மாத காலமாக அதாவது வானம் பார்த்த பூமி ஆகிடுது எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும் ஒன்றையும் புரியலையேன்னு சொல்லிட்டு சட்டை முனிநாதரை பார்த்து நம்ம எப்படி தான் சாப்பிட போகிறோம் ஒன்றும் புரியலையே பண்ணுறாங்க சரி கவலை இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாரு ஒரு சிவன் கோவில் வாசலில் வந்து அந்த பிச்சைக்காரங்களாம் உட்காந்துருப்பாங்க லைனா எல்லா பிச்சைக்காரும் உட்காந்துருப்பாங்க அந்த பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரன் இந்த பையனை உட்காடுறார் உட்காந்து யாசகம் கேட்குறாரு அப்போது ஒரு பெரியவர் வர்றார் தம்பி உன்னை பார்த்த புதுசாக தெரியுது நீ யாருப்பா நீ ஏன் இங்கே வந்து உட்காந்து பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால தான் நான் சுவாமி நான்லாம் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு அப்படியா நீ அதை மாதிரி பண்ணக்கூடாது உன் உள்ளே வந்து எல்லாமே இருக்கிறாங்க உனக்கு உண்டான திறமைகள் இருக்குது உனக்கு உண்டான எல்லாமே இருக்குது உனக்கு உண்டான வலிமை இருக்குது அதனால் இதை செய்யக்கூடாதுப்பா நீ கிளம்பி போ உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு எல்லாமே கிடைக்குமா என்ன கிடைக்கும் புரியல நானே ஒன்றுமே இல்லை உட்காந்து நீ போப்பா அப்படின்றார் அப்புறம் பார்த்தா சரி வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு போகிறாரு போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வானம் வந்து மின்மாதிரி நல்லா பொழிகிறது விவசாயம் செய்கிறாங்க நல்ல செழிப்பான முறையில் உருவாகுது எப்போதும் போலவே அவங்க குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுது அந்த சட்டை மாமுனிதர் வந்து தூங்கிட்டு இருக்கிறார் இரவில் தூங்கும் போது ஒரு அசுர குரல் சட்டை முனிநாதனே அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது இதை யார் என்னென்னு புரியலையும் எழுந்து அப்படி பார்க்குறாரு எழுந்து வா அப்படின்றாரு எங்கே நான் வரணும் நீ முதல் முதல் பிச்சை எடுத்து அங்கேயே நீ வரணும் அப்படின்றாரு அப்படியா வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரம் விறுவிறு விறுவிறு நடக்கிறாரு சட்டம் முன்னிநாதர் நடந்து விறுவிறுவிறுன்னு வராரு வந்து நேராக வந்து அந்த கோயில் வாசலுக்குள்ள நுழைஞ்சி போய் பார்க்குறாரு திரும்பி அதே பார்த்து அதே மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அங்கே போய் அவருனா கொண்டு நிற்கிறார் இவனுக்கு யாரும் ஒருத்தர் கூப்பிட்டார் யாரும் தெரியல அங்கே ஒரு அந்த பெரியவர் வராரு முதல் முதல் பார்த்தார் அந்த பெரியவர் வராரு என்னப்பா சுபபோகத்தில் நல்லா அனுபவிச்சியா அப்படின்றார் ஆமாம் சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே போனேன் எனக்கு எல்லாமே கிடச்சிது உணவு நல்லா கிடச்சிது உடைகள் கிடச்சிது எல்லாமே இருந்தேன் அதை இன்னையோடு வந்து விட்டுடுற அதாவது நீ வந்து சிவனுக்கு சொந்தமானவன் அதனால் நீ வந்து உன் உடைமைகளில் உன்னுடைய இது எல்லாமே நீ இன்றியோடு கயட்டி வச்சுடு அப்படின்றார் அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுங்களா சட்டையை கயற்றார் உடம்புல இருக்கிற உடை உடையை கயற்றார் கயற்றி போட்டுறார் போட்டுட்டு அதாவது நான் சாதாரண ஒரு ஒரு சன்னியாசி மாரி வந்து அவர் இருக்க நிற்கிறார் இன்று முதல் சட்டையை கயட்டி போட்டதில் நீ சட்டை முனிநாதன் அப்படின்ற பெயரை நான் உனக்கு கொடுக்குறேன் இன்றைக்கும் வந்து இங்கேயே தான் உட்காந்து தவம் பண்ணு உன தேடி எல்லா விஷயமும் வரும் சொல்லி சட்டியமொழிநாதன் அங்கே உட்கார வச்சுட்டு போயிடுறார் அப்போது அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார் சட்டைமுனிநாதர் என்ன டாக ஒண்ணிமே புரியலையேன்ட்டு அப்போது அந்த வழியாக வந்து ஒவ்வொரு சித்தர்களும் வருவாங்க இல்லையா வரும்போது யார் வர்றதுன்னா கொங்கண சித்தர் வராரு அங்கே கொங்கண சித்தர் வரும்போது சட்டியமொழிநாதனை பார்த்து கூப்பிடுறார் சட்டைமுனிநாதனே இங்கே வா வணக்கம் சுவாமி சேவிச்சிக்கிறவங்கள நீ யார் எப்போ பிறந்த என்ன வளர்ந்த அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீ இன்னும் நிறைய பக்குவப்பட வேண்டியது இருக்குது அதெல்லாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சிக்கிட்டு யார் நம்ம கொங்கன சித்தர் கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் அங்கே சென்று அங்கே தேவையான சித்தர்களுடைய மூலிகை ரகசியங்கள் செந்தூரங்கள் எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் செந்தூரம் கட்டுவது எப்படி அதே மாதிரி மூலிகை ரசங்கள் எப்படி கட்டுவது ரசவாதங்கள் எப்படி செய்வது என்ற ரகசியங்கள்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து திரும்ப கைலாசத்துலேருந்து அழைச்சிட்டு வரார் வரும்போது அவர் நேராக சென்ற இடம் எங்கே தெரியுங்களா பெருமாள் கோயில் பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறாங்க எங்கே நம்ம பெருமாள் திருப்பதி இருக்கு இல்லையா அந்த கோயிலுக்கு போய் இந்த இங்கே சேவிச்சுக்கோ அப்படின்றார் அவர் நல்லா கும்பிடுறார் அப்பப்போ அந்த கோயிலுக்கு போகிறது வர்றது அப்படி உருவாகிட்டே வருது பெருமாள் கோயிலுக்குள்ளே அப்போது ஒரு நாள் வந்து சட்டமுனிநாதர் என்ன பண்ணுறாருன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது கதவு மூடி இருக்குது சட்டமொழிநாதர் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து இந்த கோயிலுக்குள்ளே போய் சேவிக்கணும் கும்பிடணுமே அப்படின்னும் போது தன்னாலுக்கு அது திறந்துக்குது நேராக உள்ளே போகிறாரு அவரை பற்றி பாடி எல்லாமே பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய அதாவது பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்ட அத்தனை நகைகளும் அத்தனையிலும் இவருக்கு வந்து வந்து சேர்ந்துடுது இவர்கிட்ட வந்துடுது அவருடைய அதாவது தங்க ஆபரணங்கள் அத்தனையுமே இவர் உடம்புல இருக்குது இவர் பாட்டின போனால் வந்து மணி அடிக்குது அங்கே தன்னாலே மணி அடிக்க ஆகும் ஊர் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த காவலால் எல்லாமே ஓடியாந்துடுறாங்க ஓடியாந்து பார்க்கும்போது கதவு மூடி வச்சுருந்த கதவுக்குள்ளே இந்த சட்டை முனிநாதன் எப்படி உள்ளே போனால் ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டை முனிநாதன் போய் கேட்குறாங்க எப்படி நீ உள்ளே வந்த கதவு மூடிதானே இருந்தது இல்லைப்பா என்னுடைய தவ வலிமையினால் நான் உள்ளே வந்து உட்காந்துருக்குறேன் நான் வந்து இப்போ அவரை வந்து வணங்கிகிட்டு இருக்கிறேன் நாராயணனை வணங்கிட்டிருக்கிறேன் போய் சொல்கிறேன் சரி அவருடைய நகை ஆபரணம் எப்படி உன் உடம்புக்குள்ளே வந்தது அது அவரே கொடுத்தார் அவரே அணிவித்தார் இது வந்துருக்கு இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரி இல்லை நீயே எல்லாம் திருடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நீ போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லி வாதம் ஏற்பட்டு உடனே அரசருக்கு வந்து அது தகவல் போகுது அரச என்ன பண்ணுறாரு யார் அது சட்டமுனிநாதன் என்பவர் வந்து பெருமாளே அவங்க நகையை சாத்தினார் அவரை நான் உடனே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரார் அந்த கோயிலுக்குள்ளே வரார் வந்த உடனே அரசே நடந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டோம் இவர் தான் நாதர் இவர் என்ன சொல்கிறாருன்னா பெருமாளே தான் இவருக்கு சாத்தனார்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அப்போ பா இப்போ நீ சட்டமணிநாதரே இப்போ நீ பெருமாளை இங்கே வர வைக்க முடியுமா அவருக்கு அவருடைய இருந்து ஒரு பொருள் மீண்டும் உடம்புக்கு வரணும் அப்படி வந்துட்டால் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படியா சொல்லி பெருமாள் மேலே பெரும் பாடலை ஒன்று பாடுறார் பாடி முடிக்கும்போது அவர் கிட்டே இருந்த ஒரு பொருள் அதாவது மாலை வச்சுப்போம் வைர மாலை அந்த மாலையே வந்து திரும்பி அவர் கழுத்தில் வந்து அப்படியே வந்து அவருக்கு சாத்தப்படுகிறது இதை பார்த்த அரசர்கள் அங்கே இருந்த கூடியிருந்தவர்கள் அனைவருமே வியப்பில் ஆண்டு சட்டைமுனிநாதருடைய காலில் விழுறாங்க அதாவது பெருமாளே வந்து உனக்கு நகைகளும் ஆபரணங்களையும் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு மா மனிதராக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் மனிதர் இல்லை ஒரு பெரும் சித்தர் அதனால் உங்களை நாங்கள் வணங்கணும்னு சொல்லி வணங்குறாங்க இது வந்து தர வ வரலாறு அது முடிச்சுட்டு அவர் வந்துடுறாரு முடிச்சுட்டு வந்து அவர் திரும்பி வந்து மக்களுக்காக சில சித்துக்கள் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது கொங்கன சித்தர் மீண்டும் அவரை சந்திக்கிறார் சந்தித்து அவருடைய சிஷ்யந்தான சட்டை முன்னாதே கொங்கண சித்தர் வந்து சட்டம் கூப்பிட்டு நீ வா நீ அங்கே தான் போய் திரும்பி இருக்கணும் சொல்லிட்டு அதாவது நம்ம திருப்பதி ஏழுமலையான் ஏழு மலை கொண்ட ஏழு மலையில் இன்றும் வசித்து கொண்டு இருப்பவர்கள் யார் யார் என்றால் கொங்கண சித்தருடைய அருளும் சட்டை முனிவருடைய அருளும் தான் அங்கே இன்னும் மக்களுக்கு அதிகமான கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வரும்போது கூட அவர்கள் இருவரும் இருந்து அங்கே அருள் பாலிக்கிறார்கள் பெருமாளுக்கு கீழே ஒரு பெரும் சுரங்கம் இருக்கிறது அங்கே தான் அவர்கள் வசித்தார்கள் அங்கே தான் சமாதி அடைந்தார்கள் என்றது வரலாறு கூறுது அவர்களை நாமும் அவர்களை வணங்குவோம் பெருமாளை வணங்கும் போது கொங்குன சித்தரையும் சட்டைமான முனியநாதரையும் நம்ம வந்து வணங்கி கொண்டே இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அத்தனையும் விலகி நாம் அவருடைய பாதங்களை நம்ம வந்து அடைவோம் என்று சொல்லி இதே சித்தரை பற்றி மீண்டும் இன்னொரு இதில் நான் சொல்கிறேன் வணக்கம்